வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேராகவும் இருக்கேன். ஸோ இந்த வாரம் சென்னையில் நாங்கள் ஒரு வீடு வந்து முடிச்சிருக்கோம். அந்த வீடோட கம்ப்ளீட்டட் ஹவுஸ் வாக் டூர் தான். அதோடு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக ஒரு வீடு கட்டும் போது நம்ம எப்படி பிளான் பண்ணால் ஃபைனான்ஷியலாக நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றதையும் இதில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து 40x60 ஒரு கிரவுண்ட் 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து வீடு கட்டியிருக்கோம். ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ப்ளஸ் 2 வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீட்டில் வந்து ஒரு போர்ஷன் வந்து ஓனர் அவங்க ஓன் யூஸ் வச்சுக்கிறாங்க, மற்ற போர்ஷன்ஸ்லாம் வந்து வாடகைக்கு விடுறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டல் யூனிட்ஸ்லாம் பார்த்துடலாம், கிரவுண்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ஓனர் அவங்க ஓன் யூஸ்க்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டோம்னா பார்க்குறவங்க வியூவர்ஸ்க்கு வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்குன்றதுக்காக இப்படி இந்த வீடியோ எடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த எக்ஸ்டீரியர் பற்றி சொல்லி ஆகணும். நம்ம எந்த வகையான டெக்ஸ்சர் பட்டியோ இல்லைனா ஸ்டோன் கிளாடிங்ஸோ இல்லைனா டைல் ஒர்க்ஸோ இல்லாமல் ஜஸ்ட் பெயிண்டிங்ஸ்லேயே வந்து சிம்பிள் அண்ட் நீட்டான ஒரு எக்ஸ்டீரியர் அவுட்லுக் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டும் கூட ரொம்ப லோ மெயின்டெனன்ஸாகவும் இருக்கும். அண்ட் நம்ம எஸ்எஸ் ஸ்டீல் ரெயிலிங் வச்சு டின்டட் கிளாஸ் வச்சு பால்கனி டிசைன் பண்ணியிருக்கோம். அது ஒரு செமி பிரைவேட் ஸ்பேஸ் வந்து அது கொடுக்கும். அண்ட் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஐசோலேட்டட் அண்ட் கம்பைன் ஃபுட்டிங்கோட காம்பினேஷன் தான் ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்கோம். M20 அண்ட் FE550 நம்ம இந்த வீட்டுக்கு ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 3BHK ரெண்டல் பர்பஸ்க்காக பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட லிவிங் பார்த்துட்டிங்கன்னா 15.4x14.7 feet வந்து ரொம்ப டீசெண்டான ஸ்கொயரான ஒரு லிவிங் ஸ்பேஸ் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் கிச்சன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12x12.5 feet வந்து ரொம்ப ஸ்பேசியஸான கிச்சன்னே சொல்லலாம். ரெண்டல் பர்பஸ் அப்படிங்கிறதுனால வேற எந்த கபோர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரேஜில் வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணல. அண்ட் ஒரு சின்ன கிச்சன் யூட்டிலிட்டி ஸ்பேஸும் பைப்லைன்ஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம வாஷிங் மிஷின் இல்லைனா டிஷ் வாஷர் கூட வச்சுக்கலாம். 10x12.5 feet ஸ்லைடிங் விண்டோலாம் வச்சு ஒரு டீசெண்டான மாஸ்டர் பெட்ரூம் பண்ணியிருக்கோம். அதோட ஒரு அட்டாச்சு டாய்லெட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 11x10.5 feet இன்னொரு பெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதே டைமென்ஷன்ஸில் இன்னொரு பெட்ரூமும் இருக்குது. அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டு போர்ஷன் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே ரெண்டல் பர்பஸ்க்காகவே அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட் போர்ஷனோட லிவிங் தான் இது. இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 14.4x23.4 feet ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த லிவிங்கோட ஒரு பால்கனியும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால ஒரு நேரோவான காமன் டாய்லெட் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் கிச்சன் ஆல்மோஸ்ட் 10x9 feet சிம்பிளாக ஷெல்ஃப்ஸ் மட்டும் வச்சு ஒரு நீட்டான ஸ்பேஷியஸான கிச்சன் டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் கிச்சனோட ஒரு செமி யூட்டிலிட்டி ஏரியா டிசைன் பண்ணியிருக்கோம். கிச்சன்லேருந்து வந்தோன்னா ஒரு சின்ன ஸ்பேஸில் பூஜா ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 11x9.8 feet கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து ஒரு ரோட் ஃபேஸிங் பெட்ரூம். இந்த பெட்ரூம் மட்டும் அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஒரு க்ரீன் கலர்டு தீமில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் மாதிரியே ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸோட இன்னொரு செகண்ட் போர்ஷனும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபைனலாக நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். நான் ஏன் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரையும் செகண்ட் ஃப்ளோரையும் காட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் காட்டுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் அவங்க வந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோரையும் செகண்ட் ஃப்ளோரையும் ஃபஸ்ட்டு அந்த ரெண்டல் பர்பஸ்க்கு தான் விட போகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே இருந்துட்டு ரொம்ப ரொம்ப மினிமலிஸ்டிக்கான இன்டீரியரில் செலவு பண்ணியிருக்காங்க. பட் இது அவங்க லிவிங் ஸ்பேஸுங்கிறதுக்காக இதுக்கு எப்படி அவங்க வந்து எக்ஸ்பென்சிவாக பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இதில் நம்ம பார்த்தா தெரியும். ஸோ நம்ம வந்து தெளிவாக பிளான் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எக்கனாமிக்கலாக இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிவிங் பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜரான ஸ்பேஸில் ரொம்பவே அழகான ஒரு லிவிங் சொல்லலாம். இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா 14.7x25.10 feet வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கங்கே ரொம்பவே அழகான வார்ம் ஸ்பாட்லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இந்த வீட்டோட அழகை வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுது. ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் டைல் யூஸ் பண்ணி ஒரு அழகான ஃப்ளோரிங் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபால் சீலிங்கில் பார்த்திங்கன்னா வுட்டன் டெக்ஸ்சர் பேனல் ஸ்ட்ரிப் லைட்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகான ஒரு ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்காங்க.
அண்ட் சென்டர் ஆஃப் த ஹாலில் அழகான உட்டன் டெக்ஸ்சரில் ஒரு டிவி யூனிட் கூட வச்சுருக்காங்க. ஹாலோட ரோட் ஃபேஸிங் சைடில் சேஃப்டி கிரில்லோட ஃப்ரெஞ்ச் டோர் வச்சு ஒரு அழகான பால்கனி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஹாலிலிருந்து வந்தோடனே ஒரு சின்ன ஸ்பேஸில் நம்ம ஒரு பூஜா ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வீட்டோட ரொம்ப ரொம்ப நோட்டபிளான விஷயம் இந்த கிச்சன். ஒரு அழகான ஐலாண்ட் கவுண்டர் வச்சு யூ ஷேப்டு கிச்சன் வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த கவுண்டரில் வந்து நம்ம யூஸ்வலாக வெஜிடபிள்ஸ் வேணால் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்ணுன்னா நம்ம சாப்பிட்லாம். ஸோ எதுக்கு வேணாலும் நம்ம இதை மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கவுண்டர் மேலே அட்ஜஸ்டபிள் ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பாட்லைட்டோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தா, நம்ம இந்த கிச்சனில் வந்து எந்த இடத்துல எந்த செக்மெண்ட்டில் நம்ம பர்டிகுலராக ஒர்க் பண்ணுறோமோ அந்த செக்மெண்ட்டுக்கு தேவையான லைட்டிங்ஸை அதுக்கு தேவையான டைரக்ஷனில் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஸ்டெயின் பட்டா தெரியாமல் இருக்கிறதுக்காக கிரே வித் ஒயிட் மார்பிள் டெக்ஸ்சரில் ஒரு அழகான டைல் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் கவுண்டர் டாப்புக்கு நம்ம ஒரு அழகான பிளாக் கிரானைட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சில்கி ஃபினிஷில் பியூர் ஒயிட்டான ஒரு கேபினட் ஸ்டோரேஜ்க்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மசாலா ரேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸ் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ரொம்பவே ஈஸியாக நமக்கு தேவையான கண்டெய்னர்ஸை எடுத்து வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதில் ட்ரை ஏரியா வெட் ஏரியாவோட டபுள் சிங்க் வச்சு ஒரு சூப்பரான கிச்சன் யூட்டிலிட்டி ஸ்பேஸ் ஸ்பேசியஸாகவே நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கு நல்ல பெரிய விண்டோவும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நம்ம கிச்சனோட வெசல்ஸு இதெல்லாம் நம்ம காய வைக்கும்போது வந்து டம்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா வந்து உள்ள ஸ்மெல் கிச்சனுக்குள்ளேயும் நம்ம வீட்டுக்குள்ளேயும் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பெரிய விண்டோ பிளான் பண்ணும்போது எந்த ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங்கும் இல்லாமல் நல்லாவே வந்து வென்டிலேஷனோட அழகாக இருக்கும் நம்மளோட கிச்சன். அண்ட் இந்த டபுள் சிங்கில் ஒரு சிங்கில் நம்ம வந்து வெசல்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், இன்னொரு சிங்க்ஸில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் இல்லைனா வந்து மீட் இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். 11.1x11.5 ஸ்பேஸில் ஒரு அழகான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஒன் சைடு வால் மட்டும் வேறு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் நமக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக. அண்ட் 6x6 வந்து ஒரு அழகான ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் பெட்ரூமில் வந்து நிறைய அவங்களோட திங்ஸை வந்து அழகாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக கபோர்ட்ஸ் நிறையவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட ஒரு வாஷ் பேசின் ஏரியாவும் வச்சு ஒரு அட்டாச்சு டாய்லெட்டும் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கலர் தீமில் 11x13 ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வச்சு ஒரு அழகான பெட்ரூம். இதுக்கும் ஃப்ரெஞ்ச் விண்டோவே நம்ம வச்சுருக்கோம். அண்ட் இதோட ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது பிஹைண்ட் த டோர் ஒரு கார்னர் ஸ்பேஸாக இருக்கனால அது ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸாக அமைஞ்சிருச்சு. அண்ட் இந்த பெட்ரூமை பற்றி நம்ம எக்ஸப்ஷனலாக சொல்லி ஆகணும், ஏன்னா வந்து ஹாலில் தான் நம்ம வந்து ஆல்ரெடி பால்கனி வச்சுட்டோமே, ஃப்ரெஞ்ச் டோர் போட்டு நம்ம அழகாக அதில் வச்சுட்டோமே அப்படின்ட்டு அவங்க விடாமல் இந்த ரோட் வியூ பெட்ரூமில் கூட அவங்க வந்து ஃப்ரெஞ்சு டோர் போட்டு சேஃப்டி கிரில் வச்சு ஒரு அழகான பால்கனி வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இதனால் வந்து மார்னிங்லேயோ இல்லை ஈவினிங்லேயோ ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டைமை வந்து அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். இதுலேயும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதர் சைட் ஆஃப் த லிவிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ரூம் செட்டப்பில் ஒரு ரூம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. மேபி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த ரீசன்ஸ்க்காக அவங்க டிசைன் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு அழகான உட்டன் டெக்ஸ்சர் ஃப்ளோரிங் பண்ணி ஃபைல்ஸ் இந்த மாதிரி மற்ற ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு அழகான கபோர்டும் ஸ்டோரேஜ் ஏரியாவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு பே விண்டோ வச்சு ஒரு சிட் அவுட் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஈவன் ப்ரொஃபஷனல் டைமில் கூட அவங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் ஆச்சுன்னா இதில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரீசனுக்காக வச்சுருக்காங்க. அண்ட் இதோட கூட ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எல்லா ஃப்ளோர்ஸுமே கனெக்டட் பை போத் ஸ்டெப்ஸ் அண்ட் லிஃப்ட்டு, பட் லிஃப்ட்டு வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறனால நம்மளால் அதை காட்ட முடியல. அண்ட் ஃபைனலாக மேலே வந்தால் டெரஸ். அண்ட் டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீட் ஷீல்டுக்காக ஒயிட் கூல் ரூஃப் டைல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய பிளாட் சைஸுங்கிறதுனால நம்ம டெரஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ 4 டைரக்ஷன்லேயும் நம்ம இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கோவில் இருக்குது. ஸோ அந்த கோவில் கோபுரம் வந்து காலையிலையோ ஈவினிங்கோ நம்ம பார்க்குறதுக்கு ஒரு டிவைனான ஃபீல் நமக்கு கொடுக்கும். அண்ட் மாடியில் நம்ம ஒரு ரெஸ்ட் ரூமும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து மூன்லைட் டின்னர்ஸ்க்காகவோ இல்லைனா வந்து நம்ம மாடியில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போதோ நமக்கு இந்த ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு மாடி மேலே வாட்டர் ஸ்டோரேஜ்க்காக நம்ம ஒயிட் சின்டாக்ஸ் டேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஒயிட் சின்டாக்ஸ் டேங்கோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ வெயில் அடித்தாலும் உள்ளே இருக்கிற தண்ணியோட ஹீட் லெவலை வந்து அது வந்து ஏறாமல் சஸ்டெயின் பண்ணிக்கும். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன்.
நம்ம ஒன்றும் பெரிய சயின்ஸ்லாம் இதில் சொல்ல, நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து பண்ணுறது தான், ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விடுறது தான். பட் அதில் இருக்கிற ஒரு எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை வந்து கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஒரு வீடு கட்டுறோம் இல்லையா, அந்த வீடு ஓனர் கட்டும் போதே வந்து ரெண்டலுக்கு விடுற வீடுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக செலவு பண்ணால் போதும், அவர் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் அவருக்கு பிடிச்ச மாதிரி இன்டீரியர்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி பண்ணுறாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனாலேயே ரொம்ப சிம்பிளாக அவங்க வீட்டுக்கும் அந்த ரெண்டல் வீட்டுக்கும் ஏறக்குறைய ஒரு வீட்டுக்கு 5 லட்சம் ரூபா வந்து அந்த எக்ஸ்பென்சஸில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. அவங்க பண்ணக்கூடிய இன்டீரியர்ஸாக இருக்கட்டும், ஃப்ளோரிங் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அப்கிரேடாக இருக்கட்டும், ஒரு வீட்டில் ஏறக்குறைய 5 லட்சம் ரூபா காஸ்ட் வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ மூணு வீட்டுக்கு நம்ம பார்க்கும்போது 15 லட்சம் ரூபா வந்து காஸ்ட் சேவிங்ஸ் இருக்குது அவர் வீடை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ரெண்டல் யூனிட்னால ரொம்ப எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அடிஷ்னலான ரெண்டல் இன்கம் எதுவும் வரப்போகுதில்லை. ஸோ அதனால் அதில் காஸ்ட்டு கம்மி பண்ணிவிட்டு அதே வீடை வந்து நம்ம வாடகைக்கு விடுறோம் அப்படின்னா, அந்த லொக்காலிட்டியில் ஒரு 3BHK வீடு குறைஞ்சது 40,000 ரூபாய் வாடகைக்கு போவோம், ஒரு 2BHK வீடு குறைஞ்சது 30,000 ரூபாய்க்கு வாடகைக்கு போவோம். அப்படி நம்ம கணக்கு போட்டோம்னா மாதம் 1 லட்சம் ரூபாய் அந்த பில்டிங்லேருந்து அவங்களுக்கு ரெண்டல் இன்கம் மட்டுமே அந்த ஓனருக்கு வரும். ஸோ ஒரு பில்டிங்க்கு பண்ணுற செலவுலையும் நம்ம காஸ்ட்டை கம்மி பண்ணிவிட்டு அதே நம்ம கட்டுற வீட்டிலேருந்து ரெவன்யூவும் வந்துச்சுன்னா நம்மளுக்கு அது ஒரு அடிஷ்னல் பாசிவ் இன்கம் தான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபைனான்ஷியலாக பிளான் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த வீடுக்கு ஃபைனலாக ஆன காஸ்ட், ஸோ ஒரு வீடோட பட்ஜெட் நாங்கள் சொல்லும்போது எங்களோட ஸ்கோப் ஆஃப் ஒர்க் மட்டும் இல்லை, அவங்க ஓனருக்கான மற்ற காஸ்ட் எல்லாம் சேர்த்து தான் அப்ராக்சிமேட்டாக நாங்கள் சொல்கிறோம். ஸோ இந்த வீட்டுக்கான காஸ்ட் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 1.3 crores வரைக்கும் அவங்க ஓனருக்கு செலவாயிருக்கு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனு அப்ரூவல்ஸ் அம்பிள்ஸ் எல்லாம் சேர்த்து ஆன இன்டீரியர்ஸ்லேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டான பட்ஜெட்டு. இதே மாதிரி தொடர்ந்து நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறோம். இந்த வீடியோவில் வந்து ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும், இதே மாதிரி வேறு வீடியோஸ் நாங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சஜஷன்ஸாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் அதை கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி டார்க்காக இருக்கிற உங்கள் ப்ரொஃபஷ்னல் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி பிரைட்டாக மாறணுமா? நானும் ஒரு காலத்தில் இதே மாதிரி வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டவன் தான். ஸோ அதனால தான் ஹையர் அண்ட் பில்டில் வந்து நிறைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போ வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். எங்களோட கெரியர்ஸ் பேஜை பாருங்கள், அதில் ரெகுலராக என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பனாக இருக்குன்னு போட்டுகிட்டே இருப்போம். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஈஸி கோயிங்கான அட்மாஸ்ஃபியராக வந்து இந்த கம்பெனியை நாங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா க்ரோ ஆகலாம். நன்றி.